நாம இப்பதான் பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு இன்னும் நம்மள பத்தி தெரிஞ்சிக்க எவ்வளவு இருக்குது. அதுக்குள்ள கல்யாணமா? ஏன் டீம்ல நீங்க ரெண்டு பேரும் தான் மெயின் லீடர்ஸ். இந்த ஃபர்ம் பொறுத்த வரைக்கும் இனி எனக்கு அடுத்து இருக்க போறது நீங்க ரெண்டு பேரும் தான். நாளைக்கு நம்ம பிரேக்பாஸ்ட் மீட் பண்ணலாமா? ஏன் ட்ரீட்? இன்னைக்கு நடந்ததுக்கு அப்பாலஜி ட்ரீட். வேணா. நாளைக்கு காலையில எனக்கு ஏற்கனவே இன்டர்வியூ இருக்கு. புது லா ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் உடனே லா சொசைட்டியில் செய்ய போறேன். நாளைக்கே நான் கான்ட்ராக்ட் அப்புறம் தேவையானதெல்லாம் செஞ்சிடறேன். இமிடியட் டேக் ஓவருக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். இங்க வந்தது மாறன் தம்பியே தான். இன்னொரு பொண்ணு கூட வந்திருந்தாரு. பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் காஃபியை குடிச்சிட்டு இப்போதான் கிளம்புனாங்க. என்ன கீதா, பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? புது ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சார். புது ஆஃபீஸ்னா? மிஸ்டர் ஹரி, பிஸ்னஸில் நாங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் எதிர்நோக்குறோன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா பேமெண்ட்டும் லேட்டாக தான் வரும். எத்தனை பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மெயின் கான் சப்கான்க்கு கொடுத்து, சப்கான் எங்களுக்கு கொடுத்து, அதை அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கர்ஸ்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லலை, டிலே ஆகும்னு தான் சொன்னோம். அவசரப்பட்டுட்டு அவன் தான் தற்கொலை பண்ணான். மிஸ்டர் சனி, ப்ளீஸ் பே மீ. உங்கள் லெக்சர் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை த சேம் டைம் லாயரே இல்லாமல் நீங்கள் என்னை நேரில் மீட் பண்ண வந்திருக்கீங்க. அதுவும் ஓரளவுக்கு ஏன்னு எனக்கு புரியுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக விஷயத்துக்கு வரலாமே. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஹரி, இது வெளியே வரக்கூடாது. என் லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் பேசினேன். இதை பேசி செட்டில் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் பேச வந்திருக்கேன். எங்கள் டிமாண்ட்ஸ் நேரம் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாமே. $300,000. பேஸ்ட் ஆஃபர், ஃபைனல் ஆஃபர். இதை ரொம்ப இறங்கி வந்து தான் செய்கிறேன். எனக்குள்ளேயும் மனிதாபிமம் இருக்கு. பாவம், அவர் பண்ணதுக்கு அவர் மனைவி என்ன செய்வாங்க? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் கேட்டதை விட 150,000 வலி குறைவாக இருக்கு. ஸோ என்னால் எதையும் பொதுக்கு சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் என் கிளையனை கன்சல்ட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். But let me warn you, நியாயம் கிடைக்கிறதுக்கும் நியாயமான தொகை கிடைக்கிறதுக்கும் நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போவோம். ஹே கீதா, ஓப்பனிங் செரமனி இப்போ தான் முடிஞ்சது. ரிபன்லாம் வெட்டினாங்க. இன்ஃபேக்ட் செல்வம் சார் தான் இருக்கார். ஏன் லேட்டு? உள்ள இருக்காரு. வாங்கண்ணா.
நான் ஒன்று அன்பேக் பண்ண உதவி செய்யுமா ராஜா? இல்லை பரவாயில்ல. துரை, இங்கே என்ன பண்ணுறேன்? தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அதை உதவி செய்யலான்னு கேட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா? ஏ நான் இங்கே வரக்கூடாதா? இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. உன்னை பார்த்த ஆச்சரியத்துல தான். கீதா ஆஃபீஸ் பக்கமாக வந்திருந்தாங்க ராஜா. அவங்களுடைய ஃபைல்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி புது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு. அவன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் உதவி செய்யலான்னு அவங்கள இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணி வந்து விட்டேன். என்னதான் இருந்தாலும் என்னுடைய முன்னாள் ஸ்டாஃப் இல்லையா? அதான் அப்படியே கேள்விப்பட்டேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்கன்னு. அதான் ஒரே ஐடியா எல்லாத்தையும் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சொல்கிறதுக்கு என்ன இருக்கு ராஜா? ஆ, வெளியான உடனே புது ஆஃபீஸ், ஆஃபீஸ் நிறைய பழைய ஸ்டாஃப்ஸ், செல்வம் சார், கூடவே கீதா. ரொம்ப சாமர்த்தியமா கணக்கு போட்டு திட்டம் போட்டு பர்ஃபெக்டா பண்ணிருக்க ராஜா. பர்ஃபெக்ட். எத்தனை நாளா பிளான் பண்ண ராஜா? துரை, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட பிளான் இருக்கு ராஜா. பொறுத்திருந்து பாரு. அதுக்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைலை பாரு. நம்ம முன்னாள் கம்பெனியுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ். கணக்கு வழக்கில் ஏதாவது குறைஞ்சாலோ இல்லை வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ தாராளமே கிடைக்கும். இந்த விஷயத்தில் நான் முழு வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லை. கணக்கு வழக்கு சரி பார்க்குற அளவுக்கு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. எது எப்படியானாலும் நமக்குள்ளே இருக்கிற இந்த நட்புக்கு எந்த பாதகமும் இல்லைன்னு இன்னமும் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். யுவர் மோஸ்ட் வெல்கம். இன்னைக்கு நீயும் இங்கே இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். மற்றபடி திடீர்னு உன்னை பார்த்த அதிர்ச்சியில் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஐம் சாரி, என்ன மன்னிச்சிட்டு. சரிவா, ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன். சுற்றி காட்டுறியா? சுற்றி காட்டுறதுக்கு இங்கே என்ன இருக்கு ராஜா? ரெண்டு டேபிள், நாலு சே, சுற்றி சுவர். இதை தவிர வேறு என்ன இருக்கு ராஜா? டாய்லெட் கூட காரிடோரில் ரொம்ப தூரம் போகணுமாமே. காமன் டாய்லெட்டா? மற்ற டாய்லெட்ஸ் கூட ஷேர் பண்ணணுமா? இல்லை, வரும்போது பார்த்தேன். பார்த்துக்க ராஜா. உன்னை நம்பி வந்த ஸ்டாஃப்ஸை பார்த்து பத்திரமா மகிழ்ச்சியாக வச்சுக்க. ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளவுதான் பண்ணி மகிழ்ச்சியாக வச்சுருந்தாலும் விஸ்வாசம் இருக்கிறது இல்லை. தி டென் டு ஜம்ஷிப். பத்திரமா பார்த்துக்கிறாஜா. பார்த்துக்கிறேன் துரை. உன் அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. உன்னுடைய இந்த ஃபார்ம் மேலும் மேலும் வளர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ராஜா, வெளியே வரதுக்கு முன்னால ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்.
கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ரோ போனோ கேசஸ் தர்மத்துக்கு வேலை செய்யறது தினத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. என்னதான் சின்ன ஆபீஸா இருந்தாலும் லாபம் இல்லைன்னா நடத்த முடியாது. நான் வரேன். இதைத்தோட விட்டுடுங்க. என்ன சொல்றீங்க மிஸ் ரதி? நியாயத்தை வச்சு நான் திரும்பவும் என் கணவரை கொண்டு வர முடியுமா? இது கோர்ட்டு கேஸ்னு போனா சீக்கிரமா எதுவும் நடந்துருமா? எல்லாம் போய் சாதகமா வரலன்னா இப்ப என் பிள்ளைங்களோட படிப்புக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அது இல்ல மிஸ் ரதி, நீங்க சொல்ற இந்த அவசர தேவைகளை வச்சு முடிவெடுக்கிறது தற்காலிகமான தீர்வு. நிச்சயமா நம்மளால இதை விட ஒரு பெரிய தொகையை நெகோஷியேட் பண்ண முடியும். இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறதுனால நியாயம் மட்டும் இல்லை, நாம கேட்கிற தொகையும் கண்டிப்பா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க குடும்பத்தை நடத்த, பிள்ளைங்களை வளர்க்க இது ஒரு நிரந்தர தீர்வு. இல்லை ஹரி, இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் மறக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் வரைக்கும் போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஸ்ரதி, எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் தான் இருக்கு. நிச்சயமா நாம கேட்கிற தொகையை சட்டப்படி எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இல்லை ஹரி, எனக்கு இதுவே போதும். இந்த தொகைக்கே ஒத்துக்குங்க, ஏற்கொண்டு ஆக வேண்டியத பாருங்க. என் நிலைமை புரிஞ்சுக்குங்க. யா ஷோ மிஸ் ஸ்ருதி, அதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சிடுறேன். இனி தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால தான். சரி சார், என் பையன் ஸ்கூல் முடிஞ்சு வர நேரம் ஆகுது, நான் முதல்ல கிளம்புறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரி. நோ வரீஸ். என்ன ஹரி, கிளைண்ட்க்கு இவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டீங்க? ஹரி, இது ரொம்ப சுலபமான ஒரு கேஸ். நிச்சயமா கோர்ட்டுக்கு போயிருந்தா நிறைய லாபம் பார்த்துருக்கலாம். சரி, கிளைண்ட் தான் பயந்து வேணான்றாங்க. உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? கிளைண்ட சமாதானப்படுத்தி இன்னும் அதிகமான தொகை கேட்கறது என்ன கஷ்டம்? இல்ல, இந்த கேஸ் தான் கோர்ட்டுக்கு நிக்கிறதுல என்ன கஷ்டம்? இல்லை சார், அவங்களோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்க, அதனால தான். ஹரி, நீங்கள் ஒன்றும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்யலை. வர்றவன் போகிறவனுடைய மனநிலையிலேருந்து யோசிக்கிறது. இது ஒரு லா ஃபார்ம். ஃபார்ம் நிலையிலேருந்து யோசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். இன்னொரு தடவை ராஜாவுடைய சித்தாந்தங்களை பேசிக்கிட்டு என் முன்னாடி தோத்து போய் வந்து நிற்காதீங்க. இது ஏன் ஃபார்ம்? ஜஸ்ட் ப்ளே பை மை ரூல்ஸ். இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. கீதா, காலையில உனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணேன், எடுக்கல. பிஸியா?
நான் தான் இங்க காலையிலே பிஸியா இருப்பேன்னு சொன்னேன்ல. எனிவே, மோ மிஸ் கால்ஸ் எல்லாம் எனக்கு இப்போதான் பார்க்கவே நேரம் கிடைச்சது. அவ்ளோ பிஸி. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏதோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. காலையில் நான் எப்போதும் போகிற கேஃபேக்கு போயிருந்தேன். நீ அப்போதான் அங்கே வந்துட்டு போனதா அங்கே வேலை செய்கிற கான் அங்கிள் சொல்லியிருந்தாரு. அதான், நான் பார்க்கலாம் பேசலான்னு. வேற எதுவும் இல்லை. இல்லை கீதா, நோ வே. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ராஷில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பிஸி. ரெண்டு ஆர்டிகல்ஸை ராஷ் பண்ணணும், இன்னைக்கு அப்லோட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எடிட்டர் கிட்ட இந்த அப்ரூவல் வேற வாங்கணும். இன்னைக்கு இதுலேயே நாள் முழுக்க ஓடிடும். சரி, காலையில் நீ உன் ஃப்ரெண்ட் யார் கூடயோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்ததா கான் அங்கிள் சொன்னார். எனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை கீதா, நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோல்ஃபர் கூட வந்திருந்தேன். அவங்களும் ப்ராக்டிஸ் செஷனுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பிட்டோம். எனிவேஸ் கீதா, ஐ ஹவ் ரியலி காட் டு கோ. வேற ஏதாவது இருக்கா? இல்லைனா நான் பிறகு கால் பண்ணுறேன். ஹலோ கீதா, ஆர் யூ தேர்? மாறன், ஷூர், நீ அப்புறமா எனக்கு கால் பண்ணு. எல்லாம் ஓகேவா கீதா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாரு, என் அவசரத்துல உன்னை பத்தி நான் எதுவுமே கேட்கல. ஹவ் வாஸ் யுவர் டே? புது ஆபீஸ் போறதா சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தான் மாறன். எல்லாத்தையும் என் பழைய ஆஃபீஸ்லேருந்து புது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அன்பேக் பண்ணணும், இன்னைக்கு ரெண்டு கிளையன்ஸை மீட் பண்ணணும். ரொம்ப பிஸி டே தான் எனக்கும். ஓகே, யூ ஹேவ் அ குட் டே. நான் ராத்திரி கால் பண்ணுறேன். யா, யூ ஹேவ் அ குட் டே டூ. பாய். பாய். ரகு, என்னாச்சு ரகு? முதல்ல இருந்து ஏதோ யோசனையில் இருக்கீங்க. பழைய ஆஃபீஸில் எப்போதும் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய அப்சர்வேஷன் இருக்கும். இன்னைக்கு எதையுமே காணும். ஏதோ யோசனையில் முழுகி கிடக்குறீங்க. சாரி சார், சக்தியோட கேஸை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு அப்பீலுக்கு வருது இல்லையா? அதான் சார், இந்த கேஸை நம்ம ஜெயிப்போம்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? அது எனக்கு தெரியல இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் தான் வாதாட போகிறோன்னு தெரியும். நாம் நம்ம கிளைண்ட்ஸுக்காக சிறப்பாக செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னோட அகராதியில் சட்டம். வெல், அதே சமயத்தில் முடிவு நமக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். அதுக்கும் நம்ம தயாராக இருக்கோம். ஏன்னா சக்தியா மட்டும் இல்லை, நம்மளை நம்பி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்மளால ஆன எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு ஒரே வழி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. அப்புறம் ரகு, இந்த ஹியரிங் நாளைக்கு தான். அதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டோம். இனிமேல் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போய் தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அது வரைக்கும் நம்ம மற்ற கேசஸ்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா சார், எனக்கும் ஒரு கேஸ் வந்திருக்கு. ஆள் அனுப்பி நேபரை காயப்படுத்த முயற்சி செஞ்சவர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். அதை உடனே பார்க்கணும். அன்பேக் பண்ண பிறகு பார்க்குறேன்னு. நான் பேசி முடிச்சிட்டேன், நீங்க ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் சும்மா பார்த்துட்டு போடான்னு தான்
சலினி, வீட்டில் எல்லாரும் பிள்ளைங்களா எனக்கு. மிஸ்டர் செல்வம், ஐம் சாரி. ஆஃபீஸ் புதுசாக இருந்தாலும் பழைய ரூல்ஸ் ஸ்டில் அப்ளை. வேலை இடத்துல வீட்டு விஷயத்தை பற்றி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே எல்லாரும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. கண்டிப்பா. Why not? Yes. Rules are rules. அந்த ப்ரொஃபஷனலிசம் உனக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தாம்மா, மறந்துடாத. நாம் ரெண்டு பேரும் பேசிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. கடைசியாக நாம் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ரொம்ப வருஷம் ஆச்சுமா. காலம் போனால் திரும்ப வராது. அதுக்குள்ள ஏதாவது பேசணும்னா பேசிடுங்க. ஏதாவது கேட்கணுமா கேட்டுடுங்க. கோபப்படணுமா கோபப்படுங்க. ஆனா எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னையே நீ காயப்படுத்திக்காதம்மா. சாலினி, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா, அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணுமாமா? அப்பா கிட்ட எதை பத்தியாவது பேசணுமாமா? நான் வீக்கெண்ட் வீட்டுக்கு வரேன்பா, அப்பா பேசலாம். நிறைய பேசணும், முடியுமான்னு கீதா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை உட்கார சொல்லி வெயிட் பண்ண சொன்னீங்க. ஓகே, ஷோர், தேங்க்ஸ் ஷாலினி.